கேரளாவைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் ஓமனுக்குட்டன் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சமூக வலைதள செயலியான வாட்ஸ்அப், மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப இடைநிலை வழிகாட்டுதல்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியா நெறிமுறைகள் குறியீடு விதிகளுக்கு இணங்க மறுத்துவிட்டது. மேலும் அரசியல் அமைப்பின் 21வது பிரிவின் கீழ் குடிமக்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை வாட்ஸ்அப் மீறுகிறது. தேசிய நலன் மற்றும் பாதுகாப்புக்கு வாட்ஸ்அப் செயலி அச்சுறுத்தலாக உள்ளது. எனவே வாட்ஸ்அப் செயலியின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்க வேண்டுமென மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MM சுந்தரேஷ், அரவிந்த்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் வாட்ஸ்அப் நிறுவனம் தனது தொழில்நுட்பத்தை மாற்ற விரும்பவில்லை என்றாலோ, அரசாங்கத்துடன் ஒத்துழைக்கவில்லை என்றாலோ அதை நாட்டில் செயல்பட அனுமதிக்கக்கூடாது. நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்படும் பல வலைதளங்கள் மற்றும் செயலிகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது என வாதிட்டார். இந்த மனுவை விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் வாட்ஸ்அப் செயலியை தடை செய்யக்கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனா்.